தூக்கி போடு ஐலஸா ஒன்னே ரெண்டே அடாடாடா ரெண்டுக்கு மேலே முடியலடாக இப்போ எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது என்னப்பா ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இப்படி சாஞ்சிட்டீங்க இப்படி இருந்தால் நம்ம தொப்பை எப்படி கரைக்கிறது அதெல்லாம் இந்த வெயிலில் படுத்திருந்தா தானாக கரைஞ்சிரும் லக்கி ஆஹா நீ எதுக்காக இந்த வெயிலில் வந்து இப்படி தினைக்கும் படுத்திருக்கேன்னு இப்போதான் எனக்கு தெரியும் மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம் அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம் இதுக்கு மேல வெயில படுத்தோம்னா கரிசட்டி கருவாயின் ஆயிரும் எந்திரிச்சிடலாம் ஹே லக்கி அந்த சிந்தேன் போய் எங்க போனான் ஆளக்கானா டே பொடி போயில எங்கடா போன ஆலங்காத்தால எங்க போயிருப்பான் இவன் தனியா இருந்தானா ஏதோ ஒரு ஏர் ட்ரைல இழுத்துட்டு வருவான் டே சிஞ்சானே இதோ உட்காந்துருக்கான் பாருங்க இங்க உட்காந்து போதும் போதுன்னு ஆயிரும் போலியே சரி ஒன்னு ஒன்னா கிளீன் பண்ணுவோம் டே சிஞ்சனே வேடிக்கை வா பாத்துட்டு இருக்க நீ தானே கூப்பப்பட்ட பொறுக்கடா ஒழுங்கா வீட்டுல நான் பெரியவனா நீ பெரியவனா ஒழுங்கா பொறுக்கடா டே சிஞ்சனே நீ சொன்னா கேட்க மாட்டேன் மண்டையில கொட்டினாதான் கேப்பேன்னு நினைக்கிறேன் வேணாண்டா நீ முன்ன கொட்டினதே எனக்கு இன்னும் வலிக்குது நானே குப்பைலாம் பொறுக்கிறேன் இந்த பயம் இருக்கணும் இனிமே இவனை மிரட்டினாதான் வேலை நடக்கும் போல கிளிக்கிங்கோ கொஞ்சம் கிளிக்கிங்கோ இவ்வளவு பேப்பரை தின்னுட்டு தின்னுட்டு போட்டிருக்கேங்கோ இதெல்லாம் பொறுக்கி பட்டன் மாதிரி இருக்கு நம்ம பெட்டுக்கு கீழே பட்டனா இத்தனை நான் பாக்கலையே இதை அழுத்துவோமா என்னடா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது நம்ம வீட்டுக்கு வெளியே கேக்குற மாதிரி இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சிஞ்சன் சீக்கிரம் வாட மேல போய் பார்ப்போம் என்ன சவுண்டா இருக்கும் ஒருவேளை ரோட்ல எதுவும் கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா இங்கதான் எங்கயோ கேக்குது என்னது இது பூமி கிடையில இருந்து வருது இத்தனை நாள் நான் இதை பார்த்ததே கிடையாது ஓ பெட்டா இந்த பெட்டு எப்படி அங்கே வந்துச்சு என்னடா அது மேஜிக்கா இருக்குது நம்ம வீட்டுக்கு அடியிலிருந்து எப்படி இந்த பெட்டு வந்தது ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பெட்டு தான் வெளியே வந்துருச்சா டே சிஞ்சனே உனக்கு ஏதாவது தெரியுமாடா எப்படி இது வந்துச்சு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டனால தான் இது வந்தது லவ்லியா எனக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பெட்டுக்கு அடியில் ஒரு சீக்ரெட் பட்டன் கொடுத்துருந்தாடங்கடா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இது பூமி கையிலேருந்து மேலே வந்துச்சு இந்த பெட்டு அதனால தான் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு சீக்ரெட் பெட்டாக தான் இருக்கும் என்னது சீக்ரெட் பெட்டா ஏன்னா பெட்டில் என்னடா சீக்ரெட் இருக்க போகுது இது நார்மல் பெட்டு தான் பார்க்க நல்லா இருக்கா நல்லா தான் இருக்குது சரி ஓகே இந்த பெட்டு நல்லா தான் இருக்குது நான் கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பெட்டு ரொம்ப பழசாயிருச்சு புதுசு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பெட்டையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட வேண்டியதான் டே சிஞ்சனே தள்ளுறா நல்லா வேகமாக தள்ளுங்கடா நவரவே மாட்டேங்குது போகிறேன் இப்போ பார் ஏ தள்ளு 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 தள்ளை தள்ளு 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 தள்ளை என்னடா ஒரு இஞ்சு கூட நவர மாட்டேங்குதே சிஞ்சனே உன்னை பெட்டை தள்ள தானே சொன்னேன் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு மூன் வாக் போய்கிட்டு இருக்கிறேன் தள்ளு 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 தள்ளை தள்ளு 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 தள்ளை ஒரு இஞ்சு நவர மாட்டேங்குது குள்ள கத்திரிக்கா சிஞ்சனே நீ தள்ளிதான் இந்த பெட்டி நவர ஹே லக்கி இந்த பெட்டை நவுத்த முடியலன்னு என்ன இன்னைக்கு நம்ம இந்த பெட்லயே படுத்து தூங்கலாமா வெளியே காத்தோட்டமா இருக்கும் நான் இங்கே படுத்துக்க போறேன் இங்க வந்தாவா வராட்டி நீ இங்க படுத்திருந்தா யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா மாசு என்ன பிடிச்சி திட்டு வர்றான் நானும் உனக்கு துணைக்கு பார்த்துக்கிறேன் இந்த சிஞ்சனை பாத்துக்கிறதே நமக்கு வேலையா போச்சு இந்த சிஞ்சனை கிட்ட இருந்து என்ன யாராவது காப்பாத்துக்கிறோம் லக்கி நல்லா குழு குழு குழுன்னு காத்தடிக்குது லக்கி வீட்டுக்குள்ளே படுத்து படுத்து இப்போ வெளியே வந்து படுத்தா நல்லா தூக்கம் வரும் போலையே ஜில்லுன்னு காத்தடிக்குது சரி தூங்க ஆரம்பிப்போமா குரட்டை விட ஆரம்பிச்சிட்டானே இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான்
The next day. விடிஞ்சிருச்சு. என்ன இந்த நாய் லக்கியும் காணும் அதே மாதிரி சின்சனையும் காணும், எங்கே போயிருப்பானுங்க? ஒருவேளை வெளியே எதுவும் விளையாண்டுட்டு இருக்கானுங்களா? நாளை போய் பார்ப்போம். இங்கே தானே நேற்று நின்றுட்டு இருந்தானுங்க நம்ம போகும்போது. எங்கே போனானுங்க? டேய், இங்கேயே படுத்து தூங்கிட்டீங்களா? இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவனுங்க பங்குனி வெயில் பல்ல இழுச்சிட்டு மண்டல சுள்ளுன்னு அடிக்குது, அப்பவும் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவனுங்களை விடக்கூடாது, இந்த கொசு அடிக்கிற மருந்தை வச்சே அவனுங்களை எழுப்புறேன் பாருங்க. பார்த்தா தெரியலையா? உன்னை எழுப்பிடுறேன். எழுப்பிட்டா இந்த பெட்ல படுத்தா நல்லா தூக்கம் வருதுங்களா? வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, இன்னும் ரோட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பெட்டு இந்த இடத்துல இருந்தா தான் தூங்குவீங்க. இந்த பெட்டை ஏதாவது பண்றேன்டா, அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன்டா. இந்த வெட்டை நவுத்ததான் முடியல, இதை அடிச்சு நொறுக்கி காயலாங்கடையில போட்டு பேர்த்த முளமாவது வாங்கி சாப்பிடலாம். இது உடச்சி தள்ளுறா இன்னைக்கு. இந்த பெட்டு இங்க இருந்துச்சுன்னா நம்ம கார் எங்க நிறுத்துறது? அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி போயிட்டு வர்றது? டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இதை உடைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த பெட்டை உடைக்கிறேன், அதுக்கப்புறம் ஓமண்டைய உடைக்கிறேன்டா சின்சனே. என்ன இந்த பெட்டை எவ்வளவு அடிச்சாலும் உடையவே மாட்டேங்குது. இப்ப பாருவோம். அச்சோ, என் மண்டையில நானே அடிச்சுக்கிட்டேனே. சுத்தின பேட்டு நமக்கே ஆப்போச்சு. இது பெட்டுக்கடையில் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. டே சின்சனே, இந்த பெட்டுக்கடியில் ஏதோ வச்சிருக்கானுங்க. பெட்டு எப்படி இங்கே வந்துச்சுங்கிறதே மாயமா இருக்கு. இந்த பெட்டுக்கடியில் ஒன்று வச்சிருக்கானுங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இங்கே ஏதோ பட்டனும் வச்சிருக்கானுங்க. எதுக்கு இந்த பட்டன் வச்சிருக்கானுங்க? பெட்டுக்கும் பட்டனுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த பட்டன் எடுத்து பார்ப்போம். டே லவ்லி, இதே மாதிரி ஒரு பட்டன் இருந்தாலும் நான் கீழே அழுத்தினேன், அதுக்கு தான் இந்த பெட்டு வந்துச்சு. இதை அழுத்திராத, வேற ஏதாவது வந்துட போகுது. இது சும்மா டம்மி பட்டன்ரா, இருடா தொட்டு போக. டே, அந்த பட்டனை ஏன்னா தொட்டேன்? அங்கே போடுற அந்த பெட்டு நவுருது. என்னடா பெட்டுக்கடியில் சீக்ரெட் டோர் மாதிரி ஏதோ இருக்கு. கண்டிப்பா இது ஏதோ ஒரு சீக்ரெட் டோரா தான் இருக்கும். ஏய் லவ்லி, இதுக்குள்ள போனா நமக்கு புதையல் கிடைக்குமோ? புதையல் கிடைக்குமோ இல்லையோடா, இதுக்குள்ள போயிட்டு ஒருவேளை நம்மளால வெளியே வர முடியலன்னா பண்றது? சரி, டே சின்சானே, நான் போனதும் என் பின்னாடியே வரீங்க நீங்க ரெண்டு பேரும். ஓகே, இதுக்குள்ள இறங்கலாமா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு, வேற வழி இல்ல. குதிச்சிடறா கைப்புல. ஏய் லவ்லியா, நீ குதிச்சேன் நாங்களும் குதிச்சிட்டோம். இந்த புகை இங்கே போய்கிட்டே இருக்கு நினச்சிட்டாப்பா. நம்ம புதையலுக்கு ஆசைப்பட்டு வந்து உயிரோடு போகமாட்டோம் போலியே. லவ்லி அப்பயே சொன்னான், நான் கேட்கல, பயமா இருக்கு எனக்கு, திரும்பி போயிடலாம். திரும்பி போகிறது கஷ்டம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வா போவோம். இந்த சுரங்க ரூட்டு எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். மூச்சு வேற விட முடியலையே, சீக்கிரம் வெளியே போகணும். இங்கே வெளிச்சம் தெரியுதுடா, சீக்கிரம் வாங்கடா வாங்கடா. வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. ஆ வாடா, இப்போ தான்டா மூச்சு விட முடியுதுனால. இந்த சின்சானும் லக்கியம் வந்தானுங்களா இல்லையா? டே சின்சானே, லக்கி வந்துட்டீங்களாடா? ஓகே, அவனுங்களும் வந்துட்டானுங்க. இந்த சுரங்க வழியா எங்கடா வந்திருக்கோம்? இந்த இடத்த பார்த்தாவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. நம்ம வீட்டுக்கு கீழே இவ்வளோ பெரிய இடமா? இது தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டை இங்கேயே கொண்டு வந்து கட்டியிருக்கலாம். ஏய் லவ்லி, இந்த இடத்த பார்த்தா புதையிலெல்லாம் கண்டுபிடிப்பாங்கள்ல படத்தில், அதே மாதிரியே இருக்குது. நமக்கு புதையில் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏய் காமெடி பண்ணாதடா சின்சனே, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கஞ்சம் போயிலுக்கடா. அவனுங்களே காசு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த விடுங்க. அவனுக்கு கொண்டு வந்து காசு இங்கே பதிக்கையாக வச்சுட்டு போயிருக்க போகிறானுங்க. ஆனால் இடம் நல்லா பெருசாக தான் இருக்குது. சின்சன் சொன்ன மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எந்த வழியில் வந்தோம், எப்படி போகிறதுன்னு எதுவுமே தெரியலையே. எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு குகை மாதிரியே இருக்குது. எப்படி போகிறது? அங்கே ஏதோ மஞ்சள் கலரில் லைட் எரியுது. அங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குடா சின்சனே. வாடா 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 வாடா, இங்கே ஏதோ ரூம் வச்சுருக்கானுங்க. என்ன ரூமு? உள்ளே ஏதோ பொருள்லாம் வச்சுருக்கானுங்களே. ஓ, இந்த சுரங்கத்தை ஓட்ட போடுறதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சிருக்கானுங்க. ஏய் லவ்லி, இதெல்லாம் சுரங்கத்தை ஓட்ட போடுறதுக்கு பொருள் மட்டும் இல்லை, புதையில கண்டுபிடிக்கக்கூடிய பொருள். ஆமாம், இந்த ஸ்பேனரு ஸ்க்ரூவு இதெல்லாம் வச்சு புதையில கண்டுபிடிப்பாங்க. வாய மூட்டு கம்முனு வாடா, புதையலாம் புதையில். சரி ஓகே, நமக்கு தேடுற மாதிரி ஏதாவது பொருள் கிடச்சிச்சுன்னா அது நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட வேண்டிதான். ஏதாவது கிடைக்குமா? இங்கே எல்லாமே ஸ்பேனரு கன்னு. ஏகே கன்னு, ஓகே இந்த கன்னு எடுத்துக்க வேண்டிதான். என்ன இந்த கன்னை பார்க்கும்போது தங்க கலர் மாதிரி இருக்கு. டே சின்சனே, இது சாதா கன்னு இல்லைடா, தங்கத்தாலேயே செஞ்சுருக்கானுங்க இந்த AK-47. பயங்கரமும் இருக்கே. வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் கிடைச்சிருச்சுடா. சரி, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க, நீங்களும் சுற்றி பாருங்க. இங்கே தான் வச்சிருக்கானுங்க ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பழைய ட்ரெஸ்ஸு. ஓகே, வேற ஏதாவது கிடைக்குமா? இங்கே எல்லாம் ஸ்பேனர் தான் வச்சிருக்கானுங்க. ஏதாவது ரேரான பொருள்லாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், அதை விற்று நம்ம பெரிய பணக்காரங்க ஆயிடலாம். ஆனால் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலங்களா? ஒரே ஒரு கன்று மட்டும் கிடச்சிருக்கு தங்கத்தில். சின்சான் சொன்ன மாதிரி நமக்கு புதையில் மட்டும் கிடச்சிச்சுன்னா அதை விற்றே நம்ம பெரிய பணக்காரங்களாயிடலாம். இங்கே மூட்டை மூட்டையாக இருக்குது. என்ன மூட்டை இதெல்லாம்? மண்ணு மூட்டை. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கே யாருமே இருக்க மாதிரி தெரில. என்ன ராக் கீழே கார் டயர் அச்சுலாம் இருக்குது. யாரும் இப்போ தான் காரில் வந்துட்டு போயிருக்காங்க, அதான் கார் டயரோட அச்சு இருக்குது. நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம்னு நினச்சிட்டா. ஆனால் வேறு யாரும் இருக்காங்க. கொஞ்சம் உஷாராக தான் போகணும், இதுக்கப்புறம் எங்கேயாவது மாட்டிக்க போகிறோம். ஏ சின்சனே, இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது, எங்கேயும் போயிடாதீங்கடா, தொலைஞ்சிடுவீங்க. என் பின்னாடியே வாங்க. இங்கேயும் ஏதோ வச்சுருக்கானுங்க காரு.
அது தங்கத்துல செஞ்ச கறி, கோல்டு கறி. வாவ், ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த தங்க கறி. இது தங்கத்துல செஞ்ச கார் தானா இல்ல தங்கத்தை வச்சு கார் மாதிரி செஞ்ச பொம்மையா இருக்குமா? எடுத்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும், பார்க்க கார் மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, உள்ளே ஏறி உட்காருவோம். டோர்லாம் ஓப்பன் ஆகுது, உள்ள ஸ்டேரிங் எல்லாமே வச்சிருக்கானுங்க. டேய் லவ்லி, இரு இரு, நானும் வரேன். நானும் தங்க கார்ல இது வரைக்கும் போனதே இல்ல. தங்க கார்ல போறோம், தங்க கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த கார் மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். ஆ, மூவ் ஆகுதுரா, தங்கத்துல செஞ்ச கார் தான் மூளை. ஆஹா, இடிச்சிட்டனே. டேய் லவ்லியா, உனக்குதான் கார் ஒழுங்கா ஓட்ட தெரியாதுன்னு தெரியுமில்ல. இந்த தங்க காரை அப்புறம் எதுக்கடா எடுத்த? தங்க விற்கிற விலைக்கு இந்த கார் இப்படி போட்டு ஓடுகிற? ஆடா ஆமாடா சின்சனே, இந்த கார் எப்படியாவது சேஃபா நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும்டா. இதை வித்தா நிறைய காசு கிடைக்கும். அதெல்லாம் சரிதான், நம்ம வரத்துக்கே அந்த சுரங்க வழியில கஷ்டமா இருந்துச்சு. இந்த கார் எப்படி எடுத்துட்டு போறது? ஆமாடா சின்சனே, வேற ஏதாவது வழி கிடைக்குதான்னு தான் பாக்கணும். ஏ லக்கி, உன் மோப்பம் பிடிக்கிற சக்தி வச்சு ஏதாவது கண்டுபிடிய. சும்மாவே இருக்கிற கூட நம்ம தான் கண்டுபிடிக்கணும் மாட்டுக்கு. வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு கண்டுபிடிவோம். இந்த தங்கக்காரை மட்டும் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஊருக்குள்ள கொண்டு போயிட்டோம். நம்ம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம் ஊருக்குள்ளேயே. எப்படியாவது கொண்டு போகணும். இங்கே ஏதோ வச்சிருக்கானுங்க, இந்த கொக்கைக்குள்ள ஏதோ வச்சிருக்கானுங்க. என்னது, பக்கெட் பக்கெட்டா இருக்கு. ஐயோ, பக்கெட் வழியா காசு வச்சிருக்கானுங்கடா. எவ்வளோ காசு, எவ்வளோ காசு. நம்ம ஊருக்குள்ள பக்கெட் வழியா தண்ணி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. இங்க பக்கெட் வழியா காசு கூட்டி கிடக்குது. இந்த காசை வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ பியா வாங்கி சாப்பிடுவே. இந்த காசெல்லாம் வச்சு நான் நிறைய எலும்பு துண்டு வாங்குவேன். இவ்வளவு காசை வச்சு எலும்பு துண்டு வாங்குறியா? சரி, இந்த காசுல நம்ம கொஞ்சம் காசு மட்டும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிக்கலாம். அப்புறமே தேவைப்பட்ட வந்து எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமாடா லவ்லி, ஆமா ஆமா, சீக்கிரம் அள்ளி போடு எல்லாத்தையும் பேக்குக்குள்ள. அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, காசையெல்லாம் அள்ளிட்டு கிளம்பிக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பேக்ல காசு எடுத்தாச்சு, இங்க இருந்து கிளம்புவோம். தேவைப்பட்டா அதுக்கப்புறம் வந்து இங்க காசு எடுத்துக்கலாம். டேய் லவ்லி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போற? இந்த காசை வச்சு நிறைய தீனி பொம்மைலாம் வாங்கணும். அங்க வச்சிருந்த காசு எல்லாமே பழைய 1000 ₹500 நோட்டா. என்னது பழைய நோட்டா? அச்சோ, அது செல்லாதே. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்ததெல்லாம் பழைய நோட்டா? இது எங்க எந்த கடையில கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டானுங்களேடா. சின்சனே, இந்த சின்சனே கணா. டேய் சின்சனே, எங்கடா போன? தொலைஞ்சிட்டானா? நினைக்கிறேன் இங்கேயும் ஆல்ரெடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? இல்லை, இதெல்லாம் வேறு இடம் மாதிரி இருக்குது. ஓ, நிறைய இடம் இதே மாதிரி கட்டியிருப்பானுங்க போல. கீழே இங்கே என்ன மஞ்சள் கலரில் லைட் எரியுது. இங்கே தான் வச்சுருக்கானுங்க பிஸ்கெட் மாதிரி. ஓ, தங்கமாடா அதெல்லாம். டேய் சின்ன, எங்கே போடுற தங்கமாக வச்சுருக்காங்க, நிறைய தங்கம் இருக்குடா. அப்படியே எங்கள் அப்பா, எங்கே பார்த்தாலும் தங்க கட்டியாக இருக்குது. இந்த ஒரு தங்க கட்டியை விற்றாவே நம்ம பெரிய பணக்காரங்களாயிருவோம். இவ்வளோ தங்க கட்டி இருக்குது. போடாடே, ரொம்ப சந்தோஷப்படாதா. இந்த தங்கமும் ரொம்ப பழசாக இருக்கும், அதனால செல்லாமல் தான் இருக்கும் அந்த காசு மாதிரி. சின்சனே, தங்கம் என்றைக்குமே தங்கம் தான்டா. இது என்றைக்கு விற்றாலும் காசுக்கு போகும்டா. அந்த செல்லா காசு மாதிரி செல்லாதெல்லாம் போகாது. இந்த தங்கம்லாம் ரொம்ப பழைய தங்கமாக இருந்தாலும் இந்த தங்கத்தை விற்று நம்ம காசாக மாற்றிக்கலாம். அதனால தேவைப்படுற தங்கத்தை எல்லாம் நம்ம பேக்கில் அள்ளி போட்டுக்கிறோம். நிறைய தங்க தள்ளியாச்சு, தங்க கார் கிடைச்சிச்சு, அதை எடுத்துட்டு போறதுக்கு வழி இல்லை. நிறைய காசு கிடைச்சிச்சு, அது பழைய நோட்டா போச்சு. எப்படியோ தங்கமாவது கிடைச்சிச்சே. இங்க ஒரு டோர் இருக்குடா, ஆனா இது ஓபன் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய டோர் போட்டிருக்கானுங்கன்னா கண்டிப்பாக இது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்க சான்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு கன்று கிடச்சிச்சுல, அந்த கன்னை வச்சு இந்த டோரை சுட்டு உடைக்க போவோம் இன்றைக்கி. ஓகே, இந்த சைடில் அப்படியே சுட்டோம்னா உடஞ்சி விழுந்துருவோம்னு நினச்சேன். இது இங்கே கூட ஆடாமல் அப்படியே இருக்குது இந்த டோரு. இந்த கன்னை வச்சு இது உடைக்கிறது கஷ்டம்தான். இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கானுங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ ஒரு புதையில் இருக்கும். அந்த டோருக்கான கீயை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய புதையல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அங்கே ஏதோ பல பலன் மின்னுது. என்ன அது இருக்குது? இங்கே போறீங்க, எவ்வளோ பெரிய டைமண்டு, டைமண்டா கூட்டி கிடக்குது. இங்க சின்ன டைமண்ட்ல இருந்து பெரிய டைமண்ட் வரைக்கும் சைஸ் சைஸா இருக்கு. லவ்லியா, இந்த டைமண்ட வச்சு என்னடா பண்ண முடியும்? சின்சனே, நம்ம இவ்வளவு நேரம் எடுத்தோமே தங்கம் காசு இதெல்லாம் சும்மா. இந்த ஒரு டைமண்ட் இருந்தா போதும், எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஆமா, இங்க நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்க போல. டைமண்ட் கண்டுபிடிக்கிற மிஷின் ஆட்டுக்குது. ஓ, இந்த சுரங்கத்துலதான் டைமண்ட் தங்கம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் இந்த இடத்துல நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஓகே, நமக்கு தேவையான பொருள்லாம் அள்ளிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுறோம். எல்லாம் பெரிய பெரிய டைமண்டா இருக்குது. நம்ம பேக்ல வைக்கிற மாதிரி டைமண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம பேக்ல வச்சுக்க வேண்டிதான். இந்த ஒரு டைமண்ட் இருந்தாவே போதும் நமக்கு. இருந்தாலும் தேவைப்படுறதை அள்ளிட்டு எடுத்துட்டு போகணும். ஓகே, நிறைய டைமண்ட் எடுத்துட்டேன், இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமடா சின்சன். என்னங்கடா பொம்மை துப்பாக்கி
வந்து மிரட்டுறீங்களா? என்கிட்ட ஒரிஜினல் துப்பாக்கியே இருக்கு. பொம்மை துப்பாக்கியா சோல்ஜர்? சுட்டு கட்டுங்க. இதுக்கு மேல பேசினானோ அவன் நெத்தி போட்டுலயே சுடுங்க. சுட்டுறாதீங்க சுட்டுறாதீங்க. யாரு நீங்களா? நாங்க என்ன பண்ணோம்? எங்களை எதுக்கு பிடிக்கிறீங்க? என்னடா போனி? எனக்கு பயமா இருக்குடா, நம்ம பின்னாடியே மறந்துருக்கா என்ன காப்பாத்திரா? நீதானே இங்க கூட்டிட்டு வந்த என்ன? நீ தானா என்ன கூட்டிட்டு வந்து இவனுங்க கிட்ட கோத்து விட்ட? யாரா இவனுங்களாம் கண்டு வச்சு மிரட்டுறானுங்க? மொட்டை சார் மொட்டை சார் தெரியாம வந்துட்டோம் சார், எங்களை விட்டுருங்க சார். அதெல்லாம் சரி, நீங்க யாரு சார்? எங்களை எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க? எங்களை பார்த்தா யாருன்னு தெரியல. இந்த நாட்டுக்காக உழைக்கிற ஆர்மி மெம்பர்ஸ். இந்த இடத்துக்கு மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்கு. நீங்க மட்டும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? இந்த சீக்ரெட் பிளேஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நாங்க வச்சிருந்தோம். தெரியாம இங்க வந்துட்டோம் சார். இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. சுடுறதுன்னா என்ன சுடுறாதீங்க? என் பின்னாடி ஒருத்தன் மறைஞ்சிருக்கானே, அவனை சுடுங்க. அவன் தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தான். அட பாவி, கோத்துட்டானே நம்மள. தம்பி, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரியல. நீ வந்த ரூட்லயே திரும்பி போயிரு. நீ போனதுக்கு அப்புறம் அந்த ரூட்டை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம், உன்னால திரும்பி வர முடியாது. அது மட்டும் இல்ல, நீ இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சுட்டி யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. உன்னை நான் சுட்டு தள்ளிடுவோம். இல்ல இல்ல, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஏ லவ்லி, அப்ப இத வச்சு நம்ம சாக்க போற இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதா? அடே, உனக்கு சாக்க போறதா முக்கியமாடா? உயிரோட சீக்கிரம் வாடா, இல்லைன்னா சுட்டுருவானுங்க. ஓகே, இங்கேருந்து ஓடிட வேண்டியதுதான். இந்த சின்சன் பயலால் நம்ம தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது திரும்பி வீட்டுக்கு போனால் போதும். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்த கோல்டு டைமண்டு காசுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு பிடிக்கிட்டானுங்க. இப்போ நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஒன்று ஒன்றா எடுக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் இப்படி எல்லாமே ஒன்றா பிடிக்கிட்டானுங்களே. சரி, நமக்கு உயிரையாவது மிச்சம் விட்டானுங்களே, நம்ம வீட்டுக்கு போனால் போதும். அதோ தெரியுதுக்கு ஒரு சின்ன கொகை, அது வழியாக தானே நம்ம வந்தோம். ஓகே டே சின்சானே, லக்கி சீக்கிரம் வாங்கடா, நம்ம வந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அது வழியாக நம்ம வெளியே போயிட வேண்டிதான். வேறு காணா இங்கே தானே இருந்துச்சு. இங்கே காணா? ஆ, இங்கே இருக்குது. ஓகே, எப்படியும் அந்த குகையை கண்டுபிடிச்சிட்டேன், இது வழியாக நம்ம வெளியே போயிட வேண்டிதான். எங்கே இருக்கோம் நம்ம? வெளியே வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஓகே, இது எங்கடா இந்த டோரை காணா? ஆஹா, இந்த டோர் வழியாக திரும்பி உள்ளே போகலான்னு நினச்சேன், ஆனால் டோர் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க போல. இதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது நம்மளால். கை கெட்டினது வாய் கெட்டிலையே, தங்கம் கோல்டு காசுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடச்சிச்சு, ஆனால் இப்போ அது எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அந்த காசை வச்சு நிறைய கார்லாம் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் எதுவும் நடக்காது புளியே. அப்போ எனக்கு எலும்பு தொண்டு கிடைக்காதா? அந்த காசெல்லாம் கிடைச்சதும் பாஸ் எனக்கு எலும்பு தொண்டு வாங்கி தரேன்னாரே. இப்போ எல்லாமே போச்சு, அப்போ இந்த கஞ்ச போய் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன். நீங்கள் எதுக்குடா கவலைப்படுறீங்க? இந்த சின்ன நுகராக இருக்க மாதிரி யாரும் கவலையே பட்டக்கூடாது. அங்கே டைமண்ட் நிறையா இருந்துச்சுல, அங்கே இந்த ரெட் கலர் டைமண்ட் மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு, அதான் பாக்கெட்டில் போட்டோம். நீ எடுத்துகிட்டு வந்துருக்கிறது சாதா டைமண்ட் இல்லடா, இந்த ரெட் கலர் டைமண்ட் தான் இருக்கிறது ரொம்ப வேல்யூ. அங்கே இருந்த பெரிய பெரிய டைமண்டை கம்பேர் பண்ணும்போது சின்ன டைமண்ட் தான் ரேட் அதிகம். சின்சனே, நீ வேற லெவல்ரா. சின்சனை நம்பினோர் என்னைக்கும் கைவிடப்பட. அந்த டைமண்டை விற்றாவே கோடிக்கணக்கில் நமக்கு காசு கிடைக்கும்டா. சின்சனே, அந்த டைமண்டை கொடுறா, நான் கடையில் கொடுத்து எலும்பு துண்டு வாங்கி சாப்பிட்றேன். எலும்பு துண்டு வாங்க போறியா? ஆனால் எனக்கு சந்திப்போம்.